ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் வத்த குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலில் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்சி மிளகாய் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, எல்லாத்தையும் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து அரைச்சி அரைச்சிடலாம். வாணல் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் வெந்தயம், 10-15 கல் பூண்டு எடுத்துக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்கலாம். 1 கத்து கருவேப்பிலையை போட்டு 5-6 நிமிஷம் நல்லா வதக்க விடலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 கப் சுண்டக்காய் சேர்த்துக்கலாம். சுண்டக்காய் சேர்த்து நல்லா வதங்கணும். அந்த சுண்டக்காய் நல்லா கருப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து 1 தக்காளி சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பெருங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேரட்டும். ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நான் 1 சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்ந்து கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 கப் தண்ணி நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலக்கி வச்சு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை கலரி விடுங்க. நல்லா கலர்னதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வத்த குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.